டிஜிட்டல் நோமேடுங்கிற டேர்ம் வந்து உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு அப்படின்னா டிஜிட்டல் நோமேட்ஸுங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் லிவிங் ஆர் ஒரு கைண்ட் ஆஃப் ஒர்க்கிங்னு கூட சொல்லலாம். ஸோ வேர்ல்டுக்குலாம் நிறைய பேர் டிஜிட்டல் நோமேட்ஸாக இருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி நிறைய கான்செப்ட்ஸ் நாம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல நான் இப்போ ஒரு டிஜிட்டல் நோமேட், பட் இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃபுல் டைம் ஜாப்ல இருந்தேன். ஸோ நான் இப்போ ஒரு ஜாப்ல இருக்கும்போது ரேண்டமாக லைக் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை நான் எதிர்த்தியாக பார்த்தேன். ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஒரு டான்சிங் நோமேட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த பர்டிகுலர் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பார்க்கும்போது ஓகே இவங்க ஒரு டான்சர் இவங்க ஒரு நோமேட் அப்படிங்கிறது அந்த ப்ரொஃபைலோட நேம்லேருந்து எனக்கு தெரிய வந்தது. ஸோ இந்த நோமேடுங்கிறவங்க யார், அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை எனக்கு வந்துச்சு. ஸோ ரேண்டமாக கூகுளில் சர்ச் பண்ணும்போது வந்து நோமேட் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக நோமேடுங்கிறவங்க யார் அப்படின்னா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ட்ராவல் பண்ணுறவங்க. அவங்க எந்த ஒரு ஊரையும் தனக்கான ஊராக பார்க்க மாட்டாங்க, எல்லா ஊரும் அவங்களோட ஊர் மாதிரி தான் பார்ப்பாங்க. சப்போஸ் இங்கே இன்னைக்கு கொஞ்ச நாள் இங்கே ஊர் இருக்காங்க அப்படின்னா ஒரு வேலை விஷயமா இன்னொரு ஊருக்கு போகிறோம், அப்புறம் அந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா இன்னொரு ஊருக்கு போகும். ஸோ எந்த ஒரு பர்டிகுலர் ஊர்லேயும் இல்லாமல் அங்கங்கே மூவ் ஆகிட்டு இருக்கிறவங்க நோமேடுங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் டிஜிட்டல் நோமேட் அப்படிங்கிற என்ன அப்படின்னா இங்க டிஜிட்டல் நோமேட்ஸ்ங்கிறவங்க அவங்களோட ஒர்க் வந்து இந்த ஊர்ல தான் பண்ணணும், இல்லை இந்த ஊர்ல தான் அவங்க ரெஸ்ட்ரிக்ட் ஆகிருக்கணும், இந்த ஆஃபீஸ்ல தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கிடையாது. அவங்க எங்க வேணாலும் அவங்க போகும்போது அவங்களோட ஒர்க் அவங்களோட எடுத்துட்டு போயிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு இந்த லொகேஷன்ல இருந்தாதான் இந்த ஒர்க் நடக்கும் அப்படிங்கிற ஒரு டிபெண்டன்சி கிடையாது. ஸோ அப்படிங்கிறது டிஜிட்டல் நோமேட்ஸ்ங்கிற கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் என்னோட தேடல ஆரம்பிச்சேன். ஸோ இப்போ வாட் இஸ் டிஜிட்டல் நோமேட்ஸ் அப்படிங்கிறதுக்கான பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த டிஜிட்டல் நோமேட்ஸ்ங்கிறவங்களுக்கு எந்த ஒரு லொகேஷன் ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது. ஸோ இப்போ நீங்கள் டிஜிட்டல் நோமேடா ஆகணும் அது டிஜிட்டல் நோமேடா மாறணும் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் இதை பார்க்கும்போது எந்தெந்த மாதிரியான ஒர்க் எல்லாம் நம்ம டிஜிட்டல் நோமேடா இருக்கிறதுக்கு செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒர்க் ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த டிஜிட்டல் நோமேட்ஸுங்கிறவங்க வந்து ரொம்ப ஜாலியாக லைஃபை என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்லையும் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா ஆக்சுவலாக டிஜிட்டல் நோமேட்ஸ் வந்து ரொம்ப சீரியஸாக அவங்களோட ஒர்க் பண்ணுவாங்க. ஒரே ஒரு லக்ஸுரி என்ன இருக்கும் அப்படின்னா அவங்க ஒரு இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற தேவை அவங்களுக்கு கிடையாது, எந்த ஊரில் வேணால் அவங்க இருக்கலாம். இந்த கோவிட் டைம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஐடி கம்பெனிஸ் அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு லேப்டாப் கொடுத்து நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேருந்து உங்களோட ஒர்க் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் கிட்டத்தட்ட டிஜிட்டல் நோமேட் மாதிரி தான். ஆனால் டிஜிட்டல் நோமேட்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு இண்டிவிஜுவல் ஸ்கில்லை மட்டுமே நம்பி இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கம்பெனி ஏற்கனவே ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கும். அவங்க ஹெச்ஆராக இருப்பாங்க, இவங்க டெஸ்டிங்கில் இருப்பாங்க, ப்ரொடக்ஷனில் இருப்பாங்க, டெவலப்மெண்ட்டில் இருப்பாங்க, மேனேஜராக இருப்பாங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு ஆர்கிடெக்சர் இருக்கும், அதுக்குன்னு ஒரு செட்டப் இருக்கும். ஆனால் ஒரு டிஜிட்டல் நோமேட் அப்படிங்கிறவங்க அந்த செட்டப்பில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து தனியாக கூட செய்வாங்க, டெக்னிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து செய்வாங்க, நான் டெக்னிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து செய்வாங்க. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டே இருப்பாங்க, இன்னும் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஐடியும் ஒரு பிஸ்னஸும் கலந்த மாதிரி கூட சொல்லலாம். டிஜிட்டல் இருக்கிறதுனால கோடிங் மட்டும்தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த டிஜிட்டல் நோமேட்ஸில் என்னென்ன மாதிரியான ஒர்க்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் மற்ற வீடியோஸ்லேயும் நான் லிஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த டிஜிட்டல் நோமேட்ஸுங்கிறவங்க ஒரு சர்டன் செட் ஆஃப் ஜாப் க்ரைட்டீரியா ஆர் ஒரு சர்டன் செட் ஆஃப் ஸ்கில்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச டிஜிட்டல் நோமேட்ஸ் நிறைய பேர் நிறைய விதமான ஆக்டிவிட்டீஸ் நிறைய விதமான டாஸ்க் மல்டி டேலண்டடாக நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ ஒரு டிஜிட்டல் நோமேட் லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு ரொம்ப லக்ஸூரியஸான லைஃப் ஸ்டைல்னு ஒன்றும் பார்க்க முடியாது. ஏன்னா ரொம்ப ரொம்ப சீரியஸாக ஒரு நாள் ஃபுல்லாக 14-15 மணி நேரம் ஒர்க் பண்ணக்கூடிய டிஜிட்டல் நோமேட்ஸையும் நான் பார்த்துருக்கேன். இன்னும் அதே டைம் வந்து அதுக்கு அடுத்த நாள் கம்ப்ளீட்டாக அவங்க லெஷராக இருக்கிற டிஜிட்டல் நோமேட்ஸையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த டிஜிட்டல் நோமேட்ஸில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து பேசத்தான் போகிறோம். இந்த டிஜிட்டல் நோமேடிக் லைஃப் ஸ்டைல் வந்து எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு சர்டைன் நம்பர் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டிஜிட்டல் நோமேடிக் லைஃப் ஸ்டைல் வந்து வளர்ந்துக்கிட்டே வருது. ஸோ நிறைய பேர் தமிழ்நாட்டிலேயும் நிறைய பேர் டிஜிட்டல் நோமேட்ஸ் இருக்கிறாங்க, அவுட் சைட் தமிழ்நாடு அவுட் சைட் இந்தியாவும் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஒரு சில யூரோப்பியன் கண்ட்ரிஸ், ஒரு சில சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ், ஒரு சில யூஎஸ் கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து டிஜிட்டல் நோமேட்ஸாக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஊரில் இப்போ தான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தருக்கு இந்த கான்செப்ட்ஸ்லாம் தெரிய வரும்போது இன்னும் போகிற போக்கில் கண்டிப்பாக டிஜிட்டல் நோமேட்ஸ் வந்தோட எண்ணிக்கை வந்து கண்டிப்பாக ஜாஸ்தியாக தான் இருக்கும்னு சொல்லலாம். இந்த டிஜிட்டல் நோமேட்ஸோட லைஃப் ஸ்டைல் ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலாக ஆர் வந்து கொஞ்சம் கஷ்டமான லைஃப் ஸ்டைலாக நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இட் இஸ் அ மிக்ஸ் ஆஃப் போத். ஆனால்
இதில் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் அட்வான்டேஜஸ் தான் ஜாஸ்தின்னு நான் சொல்லுவேன். அந்த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் பீங் எ டிஜிட்டல் நோமேட் அப்படிங்கிற வீடியோவில் கண்டிப்பாக அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றியும் நம்ம பேசத்தான் போகிறோம். இந்த டிஜிட்டல் நோமேடிக் லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, ஒரு டிஜிட்டல் நோமேட் ஆகிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அதுக்குன்னு ஒரு சர்டன் செட் ஆஃப் ஸ்கில்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட லைஃப் ஸ்டைலை நீங்கள் பிளான் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த டிஜிட்டல் நோமேடிக் லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த டிஜிட்டல் நோமேடிக் லைஃப் ஸ்டைலுங்கிற கான்செப்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆர் வந்து ஏற்கனவே நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் செட் ஆஃப் சீரீஸில் இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் எப்படி ஒரு டிஜிட்டல் நோமேடாக மாறுறது, இந்தியாவில் டிஜிட்டல் நோமேட்ஸுக்கு தகுந்த இடங்கள் அப்படிங்கிறதுல என்ன, சவுத் ஏஷியாவில் இதெல்லாம் சிறந்த இடங்கள், மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இந்த மாதிரியான இடங்கள்லாம் கொஞ்சம் பெட்டரான சுச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் பேச போகிறோம். இந்தந்த மாதிரியான இப்படி ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைல்லேருந்து ஒரு டிஜிட்டல் நோமேடிக் லைஃப் ஸ்டைலில் மாறுறது என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தொடர்ந்து பேச தான் போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த டிஜிட்டல் நோமேட்ஸுங்கிற கான்செப்ட் பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக தமிழ் டிஜிட்டல் நோமேட்ஸுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம்.